அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த நிவார் புயல் காரணமாக நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆயிருந்தது. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக ஃப்ரைடே சாட்டர்டே வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரைடே எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 30/11/2022, 5/12/2020, 6 டேஸ், அடுத்தது 7/12/2022, 10/12/2020, 4 டேஸ், டோட்டல் 10 டேஸ். ஸோ மொத்தமாக 11 டேஸ் இருந்தது, ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இந்த சேம் ஷெட்யூல் தான், சேம் ரேங்கிங், டேட் மட்டும் மாறி இருக்கு, ரேங்கிங் எல்லாம் அதே ரேங்கிங் படி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான நெசசரி ஸ்டெப்ஸ், அது டிக்கெட் புக் பண்ணுறது, மற்ற ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறது எல்லாம் தயார்படுத்திக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, உண்மை எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் கால்ஃபர் பண்ணலை அப்படிங்கிறது, 495 அப்புறம் யாருக்கும் கூப்பிடலை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் படி, எஸ்சிஏ எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் படி இந்த 10 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 or 7th வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க மட்டும் இல்லை, ஸோ ரீசன்ட் அப்டேட்ஸ் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இது வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, அது டென்டேட்டிவ்னு சொல்கிறதுனால மாற்றங்கள் இருக்கலாம், அதே மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் மீண்டும் ரெகுலராக ஒரு 2 or 3 times நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் ஷெட்யூலை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மீண்டும் நாங்கள் எங்களோட பதிவில் தர ஆரம்பிச்சிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். கண்டிப்பாக எங்களுடைய அந்த பதிவுகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.